வணக்கம். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்று சிவபெருமான் கொண்டாடப்படுகிறார். பகைவர்கள் தங்களுடைய கோட்டைகள் மிக பெரியவை, பலம் பொருந்தியவை என்று நினைத்து கொண்டார்கள். அரணம் பொருள் என்று, அந்த அரண் ஆகிய கோட்டை பெரிசு, பெரிய பொருளுடையது என்று கருதி அருளை வாழ்க்கையில் இழந்தார்கள். அரணம் பொருள் என்று, அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அவர்களுடையான பகை அழிய, முனிந்த பெம்மானும் ஒரு புன்னகையாலே, கோபத் புன்னகையாலே அந்த திரிபுரங்களை எரியச் செய்தான் சிவபெருமான். முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே, திருமாலுமே, இரண்டு பேரும் யாரை தொழுதார்களாம்? சரணம் சரணம் என நின்ற நாயகி அபிராமி, அபிராமி திருவடிகளை இருவரும் தொழுதார்கள். அத்தகைய பெருமைக்குரிய அபிராமவல்லியினுடைய அடியவர்களுக்கு என்ன பெருமை என்றால், மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே பிறந்து அபிராமியினுடைய அடியவர்களாக ஆட்பட்டு விட்டவர்களுக்கு மரணம் கிடையாது. மரணம் கிடையாது என்றால் நேரடியாக முக்தி பேறு கிடைக்கும். இதைத்தான் வள்ளல் பெருமான் மரணமிலா பெருவாழ்வு என்று பாடினார். மரணம் கிடையாது, எனவே பிறவி கிடையாது. எந்த உயிர் மரணமடைகிறதோ அந்த உயிருக்கு மறுபிறவி உண்டு. ஆனால் முக்தியை நோக்கி போகிற உயிருக்கு பிறவி கிடையாது. அப்படி சிவபெருமானாலும் திருமாலாலும் சரணம் சரணம் என்று தொழப்பட்ட அபிராமவல்லியினுடைய அடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. என்ன பொருள்? இந்த பிறவியிலேயே அந்த அருளை நோக்கி நாம் தலைப்பட்டு விட்டால் நமக்கு மரணமும் கிடையாது. மரணம் இல்லை என்பதால் அடுத்த பிறவியும் கிடையாது என்பதை ரொம்ப அருமையாக இந்த பாடலில் அபிராமி பட்டர் புலப்படுத்துகின்றார்.
வணக்கம். இந்த பிறவியில் கூட அல்ல, முந்தைய பிறவியில் அம்பிகையை நீங்கள் வழிபட்டிருந்தால் கூட உங்களுக்கென்று சில அடையாளங்கள் இருக்கும் என்று அபிராமி பட்டர் சொல்லுகிறார். அது ஒரு ஏழு பொருட்களை சொல்லுகிறார். வையம், துரகம், மதகரி, மாமகுடம், சிவிகை, பெய்யும் கனகம், பெருவிலை ஆரம், இந்த ஏழும் இருக்கின்றனவே. என்னவென்றால், யாருக்கு உரியது? பிறை முடித்த ஐயன் திருமணையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. இன்றோ முன்போ அம்பிகை வழிபட்டால் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வையம்னா நிலம். இன்னைக்கு உங்கள் பேரில் நிலம் இருக்கிறது என்றால் அது ஒரு பெரிய விஷயம். துரகம்னா குதிரை, மதகரின்னா யானை. அதை இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கேற்ப நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்னா, துரகம் மதகரி என்பது வாகன பிராப்தி கிடைக்கும்னு அர்த்தம். குதிரை மாதிரி ஒரு ஹார்ஸ் பவர் உள்ளக்கூடிய ஒரு டூ வீலர் உங்கள்கிட்ட இருக்கும். மதகரி என்றால் ஒரு காஸ்ட்லி கார். நீங்கள் ஊருக்குள்ளே ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு டூ வீலரை பயன்படுத்துவீர்கள், 2 சக்கர வாகனத்தை. குடும்பத்தோடு வெளியில் போகணுன்னா ஒரு நல்ல காரில் போவீங்க, அதான் மதகரி. மாமகுடம் என்றால் உயர்ந்த பதவிகள் கிடைக்கும்னு அர்த்தம். அதாவது வேலை வாய்ப்பில் பதவி உயர்வு வேண்டுமென்றால் அம்பிகை அருளாலே கிடைக்கும். அப்புறம் சிவிகை, தரையிலே போகாமல் மேலே போகக்கூடியது சிவிகை. அடிக்கடி விமானத்திலே போய் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்னு இன்றைக்கி நீங்கள் அதுக்கு பொருள் கொள்ளணும். இன்னொன்று, பெய்யும் கனகம் அப்படிங்கிறது நம்முடைய மொழியில் சொல்லுவதென்றால் லிக்விட் கேஷ். எவ்வளோதான் உங்களுக்கு அசையா சொத்து இருந்தாலும், வங்கியிலே முதலீடு இருந்தாலும், அன்றாடம் பணம் வந்து கொண்டே இருக்கணும், அதான் பெய்யும் கனகம். பெரு விலை ஆரம்னா கழுத்தில் நல்ல பதக்கங்கள் விழும், உயர்ந்த விருதுகள் கிடைக்கும்னு அர்த்தம். அதை இன்றைய முறையில் நீங்கள் அதை மாற்றி பொருள் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் அம்பிகை மேல் அன்பு கொண்டவர்களுக்கு, அம்பிகை திருவடி மேல் அன்பு கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சின்னங்கள். இப்போ இந்த பாட்டு இதை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு தினமும், இப்போ நீங்கள் காலையில் எல்லாரையும் நடைப்பயிற்சி செய்ய சொல்லி மருத்துவர் சொல்லுகிறார். ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் நீங்கள் நடக்கிறீங்கன்னா, இந்த பாட்டை மனசுக்குள்ளே திரும்ப 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 சொல்லிக்கொண்டே நடந்தால், அதை தான் இன்றைக்கி மேல்நிலை நாடுகளில் ஆட்டோ சஜஷன் என்று சொல்லுகிறார்கள். இந்த செல்வங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால், நண்பர்களோடு பேசிக்கொண்டே போகாமல் இந்த பாட்டை மனதுக்குள் தினமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் இவை உங்களுக்கு சித்திக்கும். இக வாழ்வினுடைய செல்வங்களை அம்பிகை அருளுகிறாள் என்பதற்கான பாடல் இந்த பாடல். அன்றாட பாராயணத்துக்கு உரிய பாடல்.
உழவாகிய சின்னங்களே.